வணக்கம் நண்பர்களே. பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகியோர் மும்மூர்த்திகளாக வணங்கப்படுகிறார்கள். இவர்களில் படைக்கும் தொழில் கொண்டவர் பிரம்மா, காக்கும் தொழில் கொண்டவர் விஷ்ணு, அழிக்கும் தொழில் கொண்டவர் சிவன் என்று இவர்களை போற்றி வணங்குகிறது வேதம். பிரம்ம புராணம், விஷ்ணு புராணம், சிவபுராணம், ஸ்ரீமத் பாகவதம் ஆகிய புராண நூல்களில் இந்த மூவரின் தோற்றம் குறித்தும் அவர்களின் பணிகள் குறித்தும் விரிவாக சொல்லப்பட்டுள்ளது. பன்னெடும் காலமாக பிரம்மாவை ஆலயங்களில் சென்று வழிபடக்கூடாது என்ற வழக்கம் நடைமுறையில் இருந்து வருகிறது. நமது பாரத தேசத்தில் ஒன்றிரண்டு கோவில்கள் தவிர பிரம்மாவிற்கு வேறு ஆலயங்கள் கிடையாது. சிவனுக்கு தனி வழிபாடு செய்பவர்கள் சைவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். விஷ்ணுவுக்கு தனி வழிபாடு செய்பவர்கள் வைணவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். ஆனால் பிரம்மனை மட்டும் தனியாக வழிபடும் சம்பிரதாயமோ பிரிவோ நம்மிடம் இல்லை. ஒருமுறை தன்னை காண வந்த துர்வாச முனிவரை பிரம்மதேவன் அவமானப்படுத்தியதால் கோபத்தில் வெகுண்டெழுந்து, இந்த பூலோகத்தில் உனக்கு பூஜைகளோ கோவில்களோ இல்லாமல் போகட்டும் என்று சபித்து விட்டாராம். இந்த சாபத்தின் காரணமாகத்தான் பிரம்மனுக்கென்று ஆலயங்கள் இல்லை என்று சொல்லப்படுகிறது. இருப்பினும் இந்தியாவின் சில இடங்களிலும் நேபாளத்திலும் ஒரு சில பகுதிகளில் அவர் வணங்கப்படுகிறார். முப்பெரும் கடவுள்களில் ஒருவராக கருதப்படும் இந்த பிரம்மதேவன் என்பவர் யார், அவர் எங்கிருந்து தோன்றினார், அவருக்கு ஏன் தனி வழிபாடு இல்லை என்பது பற்றி தேவி புராணத்தில் விளக்கமாக சொல்லப்பட்டுள்ளது. ஒரு யுகத்தில் மகாப்பிரளயம் தோன்றி அனைத்து உலகங்களும் நீரில் ஆழ்த்தியது. அதற்கு முன் தோற்றுவிக்கப்பட்ட எந்த ஜீவராசிகளும் காணப்படவில்லை. பார்க்கும் இடமெல்லாம் தண்ணீர் மட்டுமே தென்பட்டது. அந்த பிரளய வெள்ளத்தில் ஒரு சிறு ஆளிலை மிதந்து வந்தது. அதன் மேல் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு ஒரு குழந்தை வடிவில் மிதந்து கொண்டிருந்தார். நான் யார், என்னை படைத்தவர் யார், எதற்காக என்னை படைத்தார் என்ற சிந்தனையுடன் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு ஆனந்த நிஷ்டையில் ஆழ்ந்திருந்தார். அப்போது ஆதிபராசக்தி எனும் மூலசக்தி மகாதேவி என்ற பெயருடன் தோற்றமளித்தாள். மகாவிஷ்ணுவே, படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகிய மூன்று கர்மாக்களும் ஒவ்வொரு யுகத்திலும் பிரதிபலிக்கும். பிரளயம் தோன்றி அவற்றை அழிக்கும் போது காக்கும் கடவுளான நீ மட்டும் அழியாமல் நிற்பாய். ஆதிசக்தியின் அம்சமாக திகழும் நீ பிரளயத்திற்கும் ஊழித்திக்கும் அப்பாற்பட்டு நிலைத்து நிற்பாய். சத்துவகுணங்களின் பரிபூர்ணமாக நீ திகழ்வாய். உனது நாபியிலிருந்து பிரம்மன் தோன்றுவார். அவர் அழியாத பிரம்ம ஞானத்தின் மொத்த உருவமாக இருந்து மீண்டும் அண்ட சராசரங்களை உருவாக்குவார். அவரது புருவ மத்தியிலிருந்து ஒரு மாபெரும் சக்தி தோன்றும். அதன் வடிவம்தான் சிவபெருமான். அவர் தமோ குண வடிவாக ருத்ரமூர்த்தியாக நின்று சம்ஹாரம் எனும் அழிக்கும் தொழிலை ஏற்பார். இப்படி படைத்தல், காத்தல், அழித்தல் எனும் முப்பெரும் கர்மாக்களை பிரம்மா, விஷ்ணு, சிவனாகிய நீங்கள் மூவரும் செய்வீர்கள். உங்களின் இயக்கசக்தியாக நானும் என் அம்சமான தேவிகளும் செயலாற்றுவோம் என்று அருள் புரிந்தார் ஆதிசக்தி. தேவி புராணத்தின் 7வது காண்டத்தில் பிரம்மன் தோன்றிய வரலாறு இவ்வாறு விளக்கப்படுகிறது. விஷ்ணுவின் நாபியிலிருந்து ஒரு தாமரை தண்டு வளர ஆரம்பித்தது. பிரளய வெள்ளத்தின் பரப்புகளை தாண்டி அது நீண்டு வளர்ந்தது. அதன் நுனியில் ஒரு பிரம்மாண்டமான தாமரை மலர் வளர்ந்தது. அதனுள்ளிருந்து பிரம்மதேவன் தோன்றினார். அப்போது அவருக்கு 5 முகங்கள் இருந்தன. அவற்றில் ஒரு முகம் பின்னர் சிவபெருமானால் அழிக்கப்பட்டது. அதனால் பிரம்மதேவன் நான்முகன் என்று அழைக்கப்பட்டார். உண்மை என்பது பிரம்மதேவனின் குணத்தின் அடிப்படை பண்பாகும். இவரின் 4 முகங்களும் 4 வேதங்களான ரிக், யஜுர், சாமம் மற்றும் அதர்வணம் ஆகியவற்றை குறிக்கிறது. பிரம்மதேவர் அணிந்திருக்கும் விலங்கு தோல் அவரின் தீவிரத்தை குறிக்கிறது. அவருடைய 4 கைகளில் ஒரு கையில் கமண்டலத்தை கொண்டிருக்கிறார். அது சந்நியாசத்தின் சின்னமாகும். இந்த பிரபஞ்சத்தில் பிரம்மனை தவிர மற்ற எல்லா உயிர்களும் படைக்கப்பட்டு சில காலம் காக்கப்பட்டு பின்பு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அது அழிக்கப்பட்டு மறுபடியும் மற்றொரு வடிவத்தில் புதுப்பிக்கப்படுகிறது. இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் படைத்தவராகவும் இயக்குபவராகவும் பிரம்மா இருக்கிறார். தேவி சரஸ்வதி பிரம்மதேவரின் மனைவியாவார்.
சரஸ்வதி தேவி அறிவு மற்றும் ஞானத்தின் கடவுளாக விளங்குகிறார். நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.